முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து இங்கே துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அடுத்து முருங்கைக்கீரையை ரெண்டு கை அளவு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். உப்பு, தக்காளி ஒன்று, முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய், மஞ்சள் பொடி, அப்புறம் கலந்த மிளகாத்தூள், கடுகு, அப்புறம் கட்டிக்காயம் சின்ன துண்டு. ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வேக வச்சிடலாம். இந்த கட்டிக்காயத்தை எடுத்து அதில் போட்டுடலாம் பருப்பில். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் பருப்பு வெந்துடும். இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே சைடில் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றினா போதும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். அடுத்து வெங்காயம் போடலாம். அடுத்து கருவேப்பிலை. வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். இப்போது தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரை இதில் போட்டுடலாம். கீரை வந்து ஃபஸ்ட்டு போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ போட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து புளி வந்து எதுவுமே கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ இந்த முருங்கை அடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இதில். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதில் போட்டுட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். பருப்பில் ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரில் வந்து இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த குக்கரில் இருக்கிற பருப்பில் ஊற்றிடலாம். கொஞ்சம் இந்த கடாயில் தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த குக்கர் எடுத்து திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
நான் வந்து கொஞ்சமாக இதில் கரைச்சி விட்டுறேன். உப்பு கூட கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் போட்டுடலாம். காரம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரேட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.